வெல்கம் டு விட்டி கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒர்க் தி பிஷப்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ். இதை யார் எழுதுனாங்க அப்படின்னா, நார்மன் மெக்கின்னல். இவர் ஒரு ஆக்டர், ட்ராமட்டிஸ்ட். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, நம்மளோட இந்த ஒர்க் தான், தி பிஷப்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளே. இதுக்கு தான் இவர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார். அண்டு இந்த ஒரு பிளேயை எங்கேருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, விக்டர் ஹியூகோ அப்படிங்கிற ஒருத்தர் லெஸ் மிசரபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்கார். அதில் இருக்கிற ஒரு பார்ட்டை எடுத்து தான் தி பிஷப்ஸ் கேண்டில்ஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிளேவே எழுதியிருக்காரு நம்ம நார்மன் மெக்கின்னல். இந்த பிளேயில் வர்ற கேரக்டர்ஸ் யார் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு த கன்விக்ட். கன்விக்ட் அப்படின்னா ஒரு சிறை கைதி, தப்பிச்சு வந்த ஒருத்தன். அடுத்ததான் தி பிஷப். பிஷப் அப்படின்னா இந்த சர்ச் ஃபாதர்க்கெல்லாம் ஹெட்டாக இருப்பாங்களே அவங்க. ஆனால் அந்த பிஷப்போட சிஸ்டர் யார் அப்படின்னா, பர்சம், தங்கச்சி. பிஷப்போட தங்கச்சி தான் பர்சம். அண்ட் அவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு மேரி. அண்ட் அவங்களோட அம்மாவோட கேரக்டர் நேம் ஒருத்தவங்க வருவாங்க. அண்ட் அந்த போலீஸ்காரங்கெல்லாம் வருவாங்க. இவங்க மட்டும்தான் கேரக்டர்ஸ். மேஜர் கேரக்டர் யார் அப்படின்னா, அந்த கன்விக்ட், பிஷப், பர்சம், இவங்க மூணு பேர் தான். ஸோ இந்த பிளே எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, பர்சம் நம்மளோட பிஷப்காக சூப் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் போன பிஷப் வந்து இன்னும் காணுமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இங்கேருந்து சால்ட் செல்லர்ஸ்லாம், இங்கே இந்த உப்பெல்லாம் போட்டு வைப்பாங்களே, அதெல்லாம் எங்கேன்னு கேட்குறப்போ மேரி வந்து சொல்லிடுறாங்க. அதை வந்து விற்க சொல்லிட்டாரு, நான் வந்து விற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது விற்க சொல்லிட்டாரா, யாருக்காக, எதுக்காக விற்றுங்க அப்படின்னு கேட்குறப்போ, அங்கே மலை மேலே ஒரு லேடி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விற்றாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னும் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டப்போ, எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன், ஸோ அங்கே ப்ரே பண்ண தான் பிஷப் போயிருக்காரு, இதை உங்ககிட்ட சொல்ல சொன்னார் அப்படிங்கிற. ஓ, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீ சொல்லி அவரை நீ அனுப்பி வச்சுட்ட, அவர் இந்த குளிரில் உறைஞ்சி போயிட்டாருனா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க, அழுதுட்டுருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பிஷப் உள்ளே வர்றாரு. உள்ளே வந்துட்டு, மேரி நான் உங்கள் அம்மாவுக்கு ப்ரே பண்ணிட்டேன், நீ அமைதியாக போ, உனக்கு குளிரப்போது இந்த என்னோடய அந்த மஃப்ளர்லாம் இருக்கும் இல்லையா, அதை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி கட்டி விடுறாரு. அந்த பொண்ணு வெளியில் ஓடி போயிடுறாங்க. மேரி சண்டை போடுறாங்க, இந்த மாதிரி சால் செல்லர்ஸ்லாம் ஏன் வைக்கிறீங்க, எதுக்கு இப்படி எல்லாருக்குமே தானம் தர்மம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, நமக்கு எதுவுமே வேண்டாமா, நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு தெரியாதா அப்படின்னு சண்டை போடுறாங்க. இந்த உலகத்தில் நிறைய பசியும் பட்னியும் இருக்குது, அதெல்லாம் தீக்கிறதுக்கு நான் ரொம்ப கொஞ்சமாக தான் நான் வந்து கொடுக்குறேன், நம்ம சாதாரணமாக எனது கையில் அள்ளி போட்டுக்கலாம்ல உப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு மேரி. சாரி, பர்சமும் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அண்ணன், நீ வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிற, நீ வந்து குழந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அடுத்து என்ன, சால் செல்லார் முடிஞ்சிருச்சு, அடுத்து என்ன, இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை தானே விற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிஷப் இருந்துட்டு சொல்கிறாரு, இல்லை இல்லை, அதை நான் வந்து கண்டிப்பாக விற்க மாட்டேன், ஏன்னா நீ பிறந்த உடனே அம்மா இறந்துட்டாங்க, அந்த இறக்கும் தருவாயில் இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை என்கிட்ட கொடுத்தாங்க, அவங்க ஞாபகமாக என்கிட்ட இருக்கிறது இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மட்டும்தான், ஸோ இதை நான் விற்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. சரி, நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சமும் முன்னாடி அனுப்பி வச்சுட்டு இவர் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சுட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சத்தம், என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு மாதிரி சேரு சகதியோட குளிரில் நடுங்கிட்டு ஒருத்தன் அப்படியே பயங்கர வெறித்தனமாக கையில் கத்தியோட வந்து பிஷப்புக்கு பின்னாடி கழுத்தில் கத்தி வச்சுட்டு நிற்கிறான். என்ன அப்படின்னு பிஷப் ரொம்ப அமைதியாக கேட்குறாரு. என்ன தம்பி வேணும் உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இருங்க, என் சிஸ்டரை கூப்பிட்றேன், அவங்கக்கிட்ட தான் கபோர்ட்ஸ் ஆவி இருக்குது அப்படின்னு கேட்டவுடனே அந்த கன்விக்ட் வந்து, என்ன நீ பிடிச்சி கொடுக்க பார்க்குறியா, அதெல்லாம் கிடையாது, எனக்கு இப்போ உடனே சாப்பாடு வேணும் அப்படின்னு கத்துறப்போ, ஒன்றுமே இல்லைப்பா, என் தங்கச்சியை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சம்மை கூப்பிட்றாங்க. பர்சம்மை கூப்பிட்டு வெளியில் வந்து இவர் கழுத்தில் கத்தி வச்சு நிற்கிறத பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு பயப்படுறாங்க. அவர் வந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரா வந்து ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு அவருக்கு தேவையான ப்ரெட்டு வைனு எல்லாத்தையுமே வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அவளை மறுபடியும் உள்ளே போக சொன்னால், அதெல்லாம் கிடையாது, என்னை வந்து பிடிச்சி கொடுத்துருவீங்க, நீங்கள் இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு அந்த சிறை கைதி இருக்காங்களே, தப்பிச்சு வந்த கைதி, அவன் வந்து சொல்கிறவொன்னே சரின்னு ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி பெரிய பெரிய பீஸாக சாப்பிட்றான். ஃபோர்க்கெல்லாம் நம்ம பிஷப் எடுத்து கொடுத்தாரு, ஃபோர்க்கு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி போட்டு வெறித்தனமாக சாப்பிட்றான். சாப்பிட்டு எலும்பு எல்லாத்தையும் கீழே போடுறான். அப்போ இருந்துட்டு அந்த தங்கச்சி வந்துட்டு, ஐயோ என்னோடய க்ளீன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஷப் அந்த எலும்பெல்லாம் எடுத்து மேலே வைக்கிறாரு. இவன் நல்லா சாப்பிட்றான், சாப்பிட்டுட்டு ஒயின் குடிக்க ஆரம்பிக்கிறான். அது ஒரு மாதிரி அவனை பண்ணுது. சரி, நீ இப்போ உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அனுப்பிட்டு இவங்க ரெண்டு பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் இப்படி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறப்போ, நான் வந்து இப்போ வந்து மனுஷன் கிடையாது, நான் வந்து ஒரு மிருகம்,
என்னை வந்து ஹெல் இப்படி மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ மேனாக இருக்கிறப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறப்போ அந்த கன்விக்ட் வந்து ரொம்ப சோகமாக சொல்கிறான், அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மறந்தே போச்சு. எனக்குன்னு ஒரு காட்டேஜ் இருந்துச்சு, அந்த ஒரு குடிசை இருந்துச்சு, அதுக்கு மேலே நிறைய செடியெல்லாம் வளர்ந்துட்டுருக்கோம், அவ்வளோ அழகாக இருக்கும். என்னோடய ஒய்ஃப் ஜென்னட் எனக்காக இருந்தா. ஆனால் அது ரொம்ப ஒரு பேடான இயர், எனக்கு எந்த வேலையும் கிடைக்கல, என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, சாப்பாடே கிடைக்கல. அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபுட்டு திருடினேன், ஆனால் என்னை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு போய் நான் வந்து என் ஒய்ஃபுக்காக தான் திருடினேன், அவள் இறந்து போகிற நிலமையில் இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்கா, அவளுக்காக தான் நான் திருடினேன் அப்படின்னு சொன்னால் அங்கே எல்லோரும் சிரித்தாங்க. என்னைய 10 இயர்ஸ் ஜெயிலில் போட்டுட்டாங்க. அண்ணா என்னை வந்து ஜெயிலில் போடுற அன்னைக்கு என்னோடய ஒய்ஃபும் இறந்துட்டா, அவங்களால தான் என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறாங்க. சரி இப்போது ப்ரிசன், அந்த ஹெல்லுன்னு சொல்லலையா, அங்கே என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்குறப்போ, அங்கேயா அவங்க எல்லாமே மிருகங்க, அவங்க எல்லாம் என்னை வந்து செயினில் கட்டி போட்டு வச்சுட்டாங்க, ஏதாச்சும் கேட்டோம் அப்படின்னா என்னையா அடி அடின்னு அடித்தாங்க, என்னை ரொம்ப மோசமான சாப்பாடெல்லாம் சாப்பிட வச்சாங்க, ஒழுங்கான சாப்பாடு இல்லை, குளிர், ஒரு போர்டில் ஒரு வெளியே தரையில் தான் நான் வந்து படுத்துட்டு இருந்தேன், நல்ல ஒரு கம்ஃபர்ட்டிங்கே கிடையாது, 10 வருஷம் நான் ஜெயிலில் படாத பாடுபட்டுட்டேன். என்னை கட்டி வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்னை கட்டாமல் விட்டுட்டாங்க அந்த மிருகம், இதுக்கு முன்னாடி இருந்தது மனுஷன், அவங்க அடித்து அடித்து என்னை ஒரு மிருகமாக மாற்றிட்டாங்க. நான் வெளியில் வந்துட்டேன், தப்பிச்சு வந்துட்டேன், வெளியில் வந்து நான் வந்து இப்போ பட்டினியில் வாடிட்டுருக்கேன். அங்கேருந்து தப்பிச்சு 6 வாரம் ஆச்சு. 6 வாரத்துலேயும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் திருடி திருடி சாப்பிட்டு நைட்டில் அங்கே அங்கே ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டே இருக்கிறேன். என்னை வந்து இப்படி திருடனாக மாற்றிட்டாங்க, நான் இப்படி மாறி இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த மிருகங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஷப் இருந்துட்டு, ஓகே நீ நிறைய சஃபர் ஆகியிருக்க, எனக்கு புரியுது, பேசாமல் நீ ரொம்ப டயர்டாக இருப்ப, இங்கேயே படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயே படுத்துங்கிறதா, என்னை தேடி யாராச்சும் வந்துடுவாங்க அப்படின்னு கேட்குறப்ப, யாரும் வரமாட்டாங்க, வந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு கவரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு பிஷப் வந்துட்டு உள்ளே போய் தூங்கிடுறாரு. ஆனால் நம்மளோட திருடன் இருக்கான் இல்லையா கன்விக்ட், அவனுக்கு வந்து அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் மேலே ஒரு கண், எடுத்து தூக்கி பார்த்துட்டு நல்ல வெயிட்டாக இருக்கு, சரி நம்ம வந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு போகிறப்ப தான் பிஷப் வந்து மறுபடியும் வர்றாரு. அந்த போர்வையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, உனக்கு அது மேலே தான் கண்ணா, அது வந்து எங்கள் அம்மாவோட ஞாபகமாக என்கிட்ட இருக்கிறது அது தான், ஸோ அதை வச்சுட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிஷப் போன உடனே அவன் அந்த இதை தூக்கிட்டு வெளியில் ஓடி வந்துடுறான். சத்தம் கேட்டு அவங்களோட தங்கச்சி பர்சம் வெளியே வந்து பார்க்குறாங்க. அவன் அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை தூக்கிட்டு போனதை பார்த்துட்றாங்க. உடனே அவங்க அண்ணனை கூப்பிட்டு கத்துறாங்க. அவருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எதனால் வருத்தம் அப்படின்னா, அது திருடு போயிடுச்சுன்னு வருத்தப்படல அவர், அவனை திருட தூண்டுற அளவுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இருந்திருக்கு, நான் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன், அதனால தான் அவனுக்கு இப்படி ஒரு இது அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. உடனே பர்சம் வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போலீஸை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, போலீஸை கூப்பிட்டு அவன் மறுபடியும் ஹெல்லுக்கு தான் போவான், அந்த ப்ரிசனுக்கு தான் போவான், கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுருக்கிறப்பையே வெளியில் டோர் நாக் பண்ணுற சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா போலீஸெல்லாம் வந்துட்டாங்க, அவன் கூடவே ஒரு ஜெயில் கைதியும் கூட்டிகிட்டு வராங்க. அதை ஒரு கைதியை கூட்டிகிட்டு வர்றாங்க, அவன்கிட்ட அந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் தான், ஸோ அடையாளம் காட்டுறதுக்காக இவனை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இவன் யாருன்னு சொல்லவே மாட்டேங்கிறான் அப்படின்னு பிஷப் கிட்டே கேட்குறப்போ, ஒன்றும் இல்லை இவன் என்னோடய ஃப்ரெண்டு தான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் சாப்பிட்டோம் இன்றைக்கி நைட்டு, சாப்பிட்டுட்டு என் கூட டின்னர் சாப்பிட்டதுனால நான் அவனுக்காக இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்பவே இல்லை. இருந்தாலும் இவன் யாருன்னே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படின்னு அந்த போலீஸ்காரர் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே பிஷப்போட ஃப்ரெண்டு அப்படின்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் தங்கச்சி பர்சம் ரொம்ப சண்டை போடுறான், நீ பண்ணுறது சரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை தரவே மாட்டேங்கிறாங்க, வச்சுட்டு போறியா இல்லையா, நீ சின்ன பிள்ளை போய் கம்முனு தூங்கு அப்படின்னு பிஷப் அனுப்பி வச்சிடுறாரு. அனுப்புனதுக்கப்புறம் இந்த கன்விக்ட் வந்து ரொம்ப அழுகிறான், நான் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது, நான் வந்து இந்த உலகத்தில் நல்லவங்களே இல்லை அப்படின்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அண்டு இங்கே என்னால் இருக்க முடியாது, நான் பாரிஸ்க்கு போகிறேன், பாரிஸில் நிறைய க்ரௌடு இருக்கும், அங்கே நான் போய் தொலைஞ்சு போயிடுறேன் யாருக்கும் தெரியாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கன்விக்ட் கிளம்புறப்போ பிஷப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த கேண்டில் ஸ்டிக்ஸை இங்கே பாருங்கள், உங்களோட பொருளை விட்டுட்டு போகிறீங்க, இதை எடுத்துகிட்டு போங்க, இது என்கிட்ட இருக்கிறத விட உங்களுக்கு தான் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீட்டுக்கு பின்னாடியே ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் அந்த வழியில் தாராளமாக பாரிஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அந்த கன்விக்ட்டும் அழுதுட்டு என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வச்சுட்டு பிஷப் அந்த நாளுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதோட கர்டன் க்ளோஸ் ஆகுது. ஸோ ப்ளே எண்ட் ஆகுது. ஸோ லவ் ஒருத்தருக்கு கொடுத்தோம், நம்ம அன்பு ஒருத்தர் மேலே காட்டுறோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ வயலண்ட்டான ஆளாக இருந்தாலும் அவங்க மாறிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியோட தீம். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் ஒர்க்குக்கு சம்மரி வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், விட்டி கடனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.